சமீப காலமாக தொடர் தோல்வியை கொடுத்து வரும் தனுஷ் திருச்சிற்றம்பலம் படத்தின் மீது முழு நம்பிக்கையை வைத்துள்ளார். இந்நிலையில் திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்றுள்ள தாய் கிளவி பாடல் சமீபத்தில் வெளியானது. அனிருத் மற்றும் தனுஷ் 7 வருடங்களுக்கு பிறகு இப்படத்தில் இணைந்துள்ளனர். இதனால் இந்த படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் வேறளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே வெளியான பாடல் ப்ரோமோ வீடியோவில் அனிருத் மற்றும் நடன இயக்குநர் சதீஷ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனால் அந்த ப்ரோமோவில் தனுஷ் இடம்பெறாதது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது அனிருத் மற்றும் தனுஷ் இருவரும் ஒரே படத்தில் பணியாற்றினால் ப்ரோமோ வீடியோவில் இருவருமே இடம்பெறுவார்கள். மேலும் திருச்சிற்றம்பலம் படத்தின் ப்ரமோஷனுக்கு அடிக்கடி வந்து போகும் தனுஷ் தற்போது வரை அனிருத்தை நேரில் சந்தித்ததே இல்லை எனவும் கூறி வருகின்றனர். இதனால் இருவரும் தற்போது வரை ஒருவருக்கொருவர் பார்த்து பேசிக் கொள்ளாமல் உள்ளனராம். அது மட்டுமல்லாமல் அனிருத் எப்பொழுதும் தனுஷ் படத்திற்கு போடும் பாட்டாக இல்லாமல் இந்த பாடலை அப்படியே அரைத்தமாவே அரைத்தபடி போட்டியிருக்கிறாராம். இதனால் அனிருத் தனுஷை நம்ப வைத்து இப்படி கழுத்தை அறுத்து விட்டார் என அவரது ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.